ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளிலே கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 46வது சங்கீதம். 3 வசனங்களை நம்ம முதல் வாசிப்போமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த முதல் வசனத்திலே அழகாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை ஆங்கிலத்தில் சொல்லுகிறது காட் இஸ் பிரசன்ட் ஹெல்பர். ஆபத்தான இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மொத வசனம் அழகா சொல்லுது, அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இந்த பயந்த சூழ்நிலையிலே இக்காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நிமித்தமாக அநேக பயங்கள் வேதனைகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அனுகூலமான துணையை கொடுக்கிறவர் தேவன். சங்கீதம் 91 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வசனம் சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லும்பொழுது, இங்கே இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ளே இருப்பது தான் அடைக்கலம் என்று சொல்லி இந்த அரசாங்கமே எல்லாருக்கும் ஒரு சட்டம் போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அடைக்கலமாக இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் காக்கப்படுவீங்க, வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதனால் நீங்கள் எஃபெக்ட் ஆவீங்கன்னு சொல்லி. ஆனால் வசனம் நமக்கு சொல்லுது, தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். வீட்டில் இருந்தாலும் அநேகருக்கு இந்த வைரஸ் தாக்கக்கூடும், ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். இங்கே வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, ஆபத்து காலத்தில். இந்த நாட்களில் எல்லாரும் ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிற போல தான் இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஒரு பயத்தில் ஆபத்தில் இருக்காங்க. அந்த பயமான சூழ்நிலை. 2வது வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு பெரிதான ஒரு கான்ஃபிடென்ஸ் வேர்ட். தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிதான ஒரு பயம் நீங்கணும். அதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பயப்படுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. 1 யோவான் 4:18 வசனத்தில் இந்த வசனம் அழகாக சொல்லுது, பயப்படுகிறவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. இந்த இக்காலகட்டத்தில் பயந்து மரிக்கிறவர்கள் யாரோ, ஆனால் அனுதினமும் பயத்தை ஏற்படுத்துகிறதான துர்ச்செய்திகள் அநேக பரவி கொண்டிருக்கிறது. இந்த பயம் நிறைந்த காலகட்டத்திலே உங்களுக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொன்னால் அது தேவனுடைய மறைவு, அவருடைய சிறகுகளின் நிழலிலே தான். நம்ம பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது 10 வாதைகளை தேவன் எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வாதையில் இந்த 10வது வாதை என்பது மிக கொடூரமான வாதை. என்ன வாதை தெரியல? தலச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரிக்கிறது. அப்போது வாசல்களின் நிலைகளிலே ரத்தம் பூசப்பட்டு உள்ளே யார் இருக்கிறார்களோ இஸ்ரவேல் குடும்பத்தார், அந்த வாசல்களில் ரத்தம் பூசப்பட்ட குடும்பத்துக்குள்ள சங்கார தூதன் பிரவேசிக்க முடியல. சத்தமா சொல்லணும், சங்கார தூதன் பிரவேசிக்க முடியல. ஏன் சங்கார தூதன் பிரவேசிக்க முடியல? வாசல்களிலே நிலைகளிலே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாசல்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு வசனங்களை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணி விசுவாச அறிக்கை நாம் செய்வோம் என்றால் நிச்சயம் நம்முடைய இல்லத்துக்குள்ளே வாதை வராது. பிரசன்ட் ஹெல்பரா ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாராம். வசனம் நீங்க பார்க்கும்பொழுது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். இந்த யாக்கோபின் தேவன்
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், உன்னுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட கலங்க அவசியமில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சுருக்கமாக அன்புள்ள இயேசுசாமி, நன்மையான நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த சூழ்நிலை நிமித்தத்தில் ஆண்டவரே நிமித்தமாய் அநேகர் பயத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வியாதியில் இருக்கிற பயத்தை நீர் எடுத்து போடுங்கப்பா. நல்ல தைரியத்தை தாரும். விசேஷமா இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் நீங்க தொடுங்க, அவங்களை சுகப்படுத்துங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருந்து கர்த்தர் நீ பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.